தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் செல்வங்களும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, குருவானவர்கள் ஆசிரியர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை, நாம் நல்ல காரியங்களை செய்வதற்கு சுபகாரியங்கள் ஆரம்பிப்பதற்கு இந்த வாரங்களிலே புதவாரம் ஒரு தனித்துவமான சிறப்பு கொண்டது. இன்று நாட்டில் தலைவித்தாடுகின்ற பஞ்சம், பசி, பொருள்கள் எல்லாம் விலைவாசி, இவ்வாறு பல்வேறு சங்கடங்களுக்குள்ளேயும் மனிதர்களாகிய நாம் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறை வழிபாடு ஒன்றுதான் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடியதாக இந்த இறை பிரார்த்தனைகள். இறைவனை பக்தியோடு நாம் இந்த வழிபாடுகள் செய்ய வேண்டும். இந்த கஷ்டங்கள், துயரங்கள், துன்பங்கள், சோகங்கள், வேதனைகள் இவையெல்லாம் முற்றாக நீங்க வேண்டும். இந்த இறை பிரார்த்தனையிலே இருந்து நாம் இறைவனிடத்திலே சரணடைவதை விட நமக்கு வேறு வழி எதுவும் கிடையாது. இவையெல்லாம் நீங்க வேண்டும். நாட்டு மக்கள் க்ஷேமமாக வாழ வேண்டும், கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்கி வாழ்வு வாழ வேண்டும் என்ற நல்ல பிரார்த்தனைகளோடு நாம் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். முடியாதவர்கள் வீட்டிலே சுவாமி அறையிலே மஞ்சத்தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து இறை பிரார்த்தனையிலே ஈடுபடுங்கள். தேவார திருவாசகங்கள் திருமுறைகளை பாராயணம் செய்யுங்கள். சிவபுராணத்தை பாராயணம் செய்யுங்கள். அது முடியாதவர்கள் ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை 108 முறை ஜெபம் செய்யுங்கள். நிச்சயமாக எங்கள் எல்லோருடைய பிரார்த்தனைகளும் இந்த கஷ்டங்கள் துன்பங்கள் நீங்குவதற்கு ஒரு அதி உன்னத அபரிமிதமான சக்தியை தரும் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த இறை பிரார்த்தனையிலே ஈடுபட்டு இறைவனுடைய பரிபூர்ணமான திருவுருளை பெற்று எல்லா விதமான சிறப்புகளோடும் உலகெங்கும் வாழ்கின்ற அனைத்து மக்களும் நோய் நொடியில்லாத துன்பமில்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, டான் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும், சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கோரிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோம் பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழா அண்மித்து வருகின்ற இந்நாட்களிலே, அன்று ஆண்டவர் இயேசு பிறப்பதற்கு முன்னதாக இடம்பெற்ற சில நிகழ்வுகள் எம்முடைய சிந்தனைக்கும் எங்களுடைய
வாழ்வினுடைய திருப்பங்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கலாம். மரியா ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வயிற்றிலே கருவாக உருவாகுகின்ற அந்த செய்தியை கேட்டதும் அத்தோடு அவருடைய உறவினர் எலிசபெத்துவும் முதிர்ந்த வயதிலே ஒரு மகனை பெற்றெடுக்கப் போகின்றார் என்ற அந்த செய்தியை கேட்டதும் அவளுடைய உள்ளம் இரட்டிப்பான மகிழ்ச்சியினாலே விளங்கிற்று. அதனால் இந்த மரியா என்ன செய்கின்றார், எலிசபெத்துவை சந்தித்து அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், அவருக்கு அவருடைய மகிழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும், அவரோடு தான் அங்கு சில நாட்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவலோடு புறப்பட்டு செல்லுகின்றார். இங்கு இருவரும் சந்திக்கின்றார்கள் என்ற அந்த சந்திப்பினுடைய நிகழ்வை புனித லூக்கா மிக அழகாக வருணிக்கின்றார். இருவர் பக்கத்து வீட்டுக்காரர் அல்லது தங்களுடைய அன்பர்கள் நண்பர்கள் என்று சொல்லி பலரையும் சந்திக்கின்ற பொழுது நாம் எவ்வளவு மகிழ்ச்சி கொள்வோம், அதே வேளையிலே நாங்கள் எதை பற்றி பேசுவோம் என்று சற்று சிந்திக்கலாம். பொதுவாக நாங்கள் நல்ல செய்திகளை அல்லது அனுபவங்களை, ஒருவர் ஒருவரை பாராட்டுதல், ஒருவர் ஒருவருக்காக ஆறுதல் கூறுதல், இவ்வாறு இந்த உரையாடல் பல கோணங்களிலே இடம்பெறும். இங்கு இந்த இரண்டு பெண்களும் சந்திக்கின்ற பொழுது அவர்கள் இந்த இருவரும் ஒருவர் மற்றவரை பாராட்டுகின்றார்கள். எலிசபெத்து கூறுகின்றார், பெண்களுள் ஆசி பெற்றவர் கடவுளுடைய தாய் என்னிடம் வர நான் எவ்வளவு பாக்கியம் பெற்றிருக்கின்றேன் என்று. யாரும் சொல்லிக் கொடுத்து அவர் சொல்லுவது போல அல்லாமல் ஆண்டவருடைய அருளால் அவர்கள் இருவரும் நிரப்பப்படுகின்றார்கள். இந்த இருவரும் ஒருவர் ஒருவரை பாராட்டுகின்றார்கள். இந்த மரியா எலிசபெத்துவை சந்திக்கின்ற பொழுது இந்த எலிசபெத்துவினுடைய வயிற்றிலே இருந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது. இந்த சந்திப்பு பெரும் மகிழ்ச்சி, அக்களிப்பு, பூரிப்பு என்று நற்செய்தியாளர் அழகாக வருணிக்கின்றார். ஏன் இவர்களுடைய சந்திப்பு அவ்வளவு அக்களிப்பையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கின்றது என்றால், இந்த இருவரும் கடவுளுடைய அருளை பெற்றவர்களாகவும் அந்த கடவுளுடைய அருளினுடைய மேன்மையை உணர்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். நாங்கள் ஒருவர் மற்றவரை சந்திக்கின்ற பொழுது கடவுள் எனக்கு உனக்கு என்ன செய்திருக்கின்றார் என்று புகழ்ந்து பாடுதல் அழகான ஒரு சந்திப்பாகும். இந்த நாட்களிலே நாங்கள் பலர் எங்களுடைய அன்பர்களாக இருக்கலாம், அல்லது சிலர் எங்களுடைய எதிரிகளாக இருக்கலாம், அல்லது இன்னும் சிலர் எங்களுடைய அந்நியர்களாக இருக்கலாம். இவ்வாறு பல தரப்பட்ட மக்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இந்த சந்திப்புகள் எங்களுடைய உள்ளத்திலே அக்களிப்பை பிறப்பிக்க வேண்டும், மகிழ்ச்சியை பிறப்பிக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சி முதலில் நாங்கள் அடுத்தவர்களுடைய உள்ளங்களிலே மகிழ்ச்சியை பிறப்பிப்பதற்கான ஊடகங்களாக, அல்லது நாங்கள் அவருடைய சகோதர சகோதரிகளாக இருக்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி எங்களுடைய உள்ளத்திலும் எழும். அதனால் இந்த நாட்களிலே நாங்கள் ஒருவர் மற்றவரை பற்றி குறை கூறுவதை, அவரை குற்றம் கண்டுபிடிப்பதையெல்லாம் விடுத்து நாங்கள் ஒருவர் மற்றவருடைய வாழ்க்கையிலே இறைவன் எப்படி எப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்கின்றார் என்று அவர்களுக்கு நாங்கள் செய்தி கூறுவோம், அவர்களை புகழ்ந்து பாராட்டுவோம். அவர்களுடைய வாழ்விலே இறைவன் செய்திருக்கின்ற நன்மைகளை அந்த அவர்களோடு இணைந்து நாம் என்ற அந்த உணர்வோடு இறைவனை புகழ்ந்து பாடுவோமாக. ஆமென்.